ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சத்யமாதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா டூ அர்ஜுன் நடித்த ஐகானிக் ஸ்டார் அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த படத்தை ஃபஸ்ட் டேயே போய் பார்த்துட்டேன் பட் என்ன அப்படின்னா கங்குவா படத்தை நான் ரிவ்யூ போடும்போது ஃபஸ்ட் டே நான் ஸோ நிறைய பேர் என்னன்னா என்னடா படம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல ஸோ என்ன அப்படின்னா ஒரு நம்மளோட பார்வையில் தப்பாக இருக்கும் இல்லை செகண்ட் டே செகண்ட் டைம் பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த படத்தை ரெண்டு வாட்டி பார்த்தேன் ஸோ ரெண்டு வாட்டி பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஏன்னா என்னோட ஒரு செட் எப்படி இருக்குன்னா நைட்டு தூக்கத்தில் போய்ட்டு படத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு தூக்கம் வந்துட்டுன்னு சொல்கிறத விட காலையில் காலையில் அதே மாதிரி சீக்கிரமே போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக பார்க்கலான்னு சொல்கிறத விட பெட்டராக ரெண்டு வாட்டி பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் டே போடாமல் ரெண்டு நாள் கழிச்சு போட்டாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக போடலாம் அப்படின்ற ஐடியா ஸோ படம் என்டையிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒருத்தர் ஏன்னா படம் ஃபஸ்ட் டே வந்து வேர்ல்டு வைடாக டூ நைன்ட்டி ஃபோர் சம்திங் என்னோ கலெக்ஷனாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்க்கலாம் ஒன் டைம் வேணால் ஆனால் என்ன ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட இயர்லி இருக்கிறனால வருஷம் இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே டிஃபரென்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி புஷ்பா வந்தாருன்னு இருக்கும் இதில் ஒன்றா எப்படி புஷ்பா வந்து இன்னும் மேலே போகிறான்னு ஒன்று இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஒய்ஃப் வச்சு கான்செப்ட் மாதிரி எனக்கு தோணுது ஒய்ஃப் வந்து சிஎம்ஐ மாற்றணும்னு சொன்னால் டோட்டலாக மாற்றுற மாதிரியும் ஸோ பெருசாக ஒரு இது இந்த மாதிரி இல்லை அண்டு அந்த இதில் அந்த ஷெகாவத் ஸோ அவரோட ஒரு ரோல் வந்து இந்த ஃபகாத் வாசல் ரோல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னன்னா என்ன பண்ணுவார் செகண்ட் பாட்டில் அப்படின்னா இதில் ரொம்ப டம்மியாக காட்டின மாதிரி இருக்குது அல்லுவர்ஜன் சார் அந்தளவுக்கு ஹைட்டாக காட்ட புஷ்பாவை ஹைட்டாக காட்டின மாதிரியும் சகாவட்டி சார் ரொம்ப கம்மியாக காட்டின மாதிரியும் இருக்குது அளவுக்கு இதில் ஹைப் இல்லை ஸோ இதில் கொஞ்சம் காமெடியாகவே இருந்த மாதிரி இருக்குது அதில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டரராக காட்டின மாதிரி இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா பாட்டு எதுவுமே பெருசாக மைண்டில் இதாகலை அதாவது ஓகே இந்த ஸ்ரீலீலா ஆக்ட் பண்ண அந்த சமன் தாக்கு பல இவங்கள போட்டுது ஸோ எல்லாமே இதெல்லாம் ஓகே பட் அந்த அளவுக்கு மைண்டில் வந்து ஹூ வாண்ட் ஆ மாதிரி இதில் அந்த பாட்டி கிசுக்குன்ற பாட்டி இதில் ஸோ நிறைய பாட்டுமே ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் ராஷ்மிகா அவங்கள போ காட்டுற விதமாக இருக்கட்டும் ஸோ எதுவுமே எனக்கு பெருசாக இதில் பிடிக்கல என்ன அப்படின்னா நீங்கள் படமாக ஒன் டைம் பார்க்கலாம் உங்களுக்கு தூக்கம் வராது ஓகே பார்க்கலான்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கை கட்டி கால் கட்டி ஸோ நிறைய விஷயம் அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படத்தில் வந்து எஃபோர்ட் நிறைய போட்டிருக்காங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் அதாவது ஒருத்தனோட கையும் காலையும் கட்டிட்டால் என்ன பண்ணலாம் எப்படி ஃபைட் பண்ணுவான்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து கடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் காட்டியிருந்தாங்க அதெல்லாம் ஓகேன்னா நிறையா அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்னா ஃபேஸ் மாரி சொல்லுவாங்க கை இருப்பாங்க ஸோ எப்படி ஒரு ஃபைட் பண்ணாலும் கடைசி சீனில் இருக்கிற மாதிரி இதுலேயும் நிறைய சீன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா சீன்ஸும் இந்த மாதிரி இருக்குது சில சீன்ஸ்லாம் வச்சிருக்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு எக்ஸ்பெக்டாக சொல்லணும் அதாவது இந்த சீன் சொல்லணும் அப்படின்னா ஒரு சீனில் வந்து சாரிலாம் கட்டிகிட்டு ஒரு டான்ஸ் இருக்கும் அது முடிஞ்ச உடனே ரேஷ்மிகாவோட ஒரு பாட்டு ஒன்று வரும் ஸோ அந்த பாட்டு முடிஞ்சவுடனே அடுத்து ஒரு ஃபைட் இருக்கும் ஸோ வரிசையாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படி இழுத்து வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டுப்படாக எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப உடலை ஓகே கதைக்கு தேவைப்பட்டுருக்கலாம் மேபி கொண்டு வந்துருக்கலாம் ஸோ அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டு வந்து ஆனால் இந்த படம் கடைசியில் முடியும் போது இந்த முல்லைட்டின்ற வேர்டு ஸோ ஃபஸ்ட் பாட்டில் என்ன இருக்கணும் எங்கள் அப்பா பேர் என்ன எடுத்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கிறது இதை எப்படி அவங்க அப்பா பேரை கூட சேருதுன்ற மாதிரி ஸோ தேர்ட் ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடும் கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட அவங்கக்கிட்ட கூட நிறைய நிறையாவது விட்டாங்க புஷ்பா எங்கே போனார் துப்பாக்கி சூடு போட்டு புஷ்பா எங்கே போனாலும் சொல்லி நிறைய தான் விட்டுறாங்க இதெல்லாம் எந்த படத்தோட சீன்ஸும் தெரில தேர்ட் பாட்டாக இருக்குமோ என்னமோ தெரில பட் இது வந்து ஓவர் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம் பட் புஷ்பா ஒன் மாதிரி எனக்கு இது டூ ஃபீல் ஆகலை நிறைய பேருக்கு புஷ்பாவானே பிடிக்கல பட் அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபீல் எனக்கு ஆகலை எல்லா இடத்துலையும் இதில் கொஞ்சம் ரொம்ப பெருசாக கட்டினமாக இருந்தோம்னா அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை பட் ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா இருக்கா நல்ல இல்லன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்ச ரிவியூவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கெமீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்